ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிராஃபிக் டிசைனி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ரியலிஸ்டிக் பெயிண்டிங் எஃபெக்ட் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ரெண்டு மூணு ஸ்டெப்பை தான் நம்ம திருப்பி திருப்பி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும். நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும், ஒரு எஃபெக்ட் விட்டு போனாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆகாது. கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகணும், பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா மறக்காத போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூடன்னு அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க ஸ்டோக் என்னென்னா, இஃபான் ப்ரோ. இஃபான் ப்ரோ எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க நான் கீழே அவங்களோட சேனலில் லிங்க்கை கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம இஃபான் ப்ரோவில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அவரோட ஒரு சம பிக் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பிக்கை வச்சு தான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ கூட போகலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி அந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட கூட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுங்கள், இதான் ஒரு பண்ண எஃபெக்ட். இது வந்து ஒரிஜினல் இமேஜ் பார்த்தேன். இப்போ அந்த லேயர் டூப்ளிகேட் லேயர் பண்ணிட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இல்லை ஷேடோ வச்சுருக்கேன், ஷேடோஸை டேட்டிகே வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த திரும்ப லேயர் டூப்ளிகேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபில்டரில் போங்க. ஃபில்டரில் என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட்டில் வந்து அதர்ஸ்ன்னு இருக்கும், இந்த அதர்ஸில் போய்ட்டு ஹை பாஸ்னு இருக்கும் செகண்டில், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரேடியஸ் 2 வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த ரேடியஸ் 2 வச்ச லேயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளெண்டிங் மோடில் ஓவர் லேக்கு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு கீழே இருக்க டூப்ளிகேட் லேயரும் அதே மெர்ஜ் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் மெர்ஜ் காட்டும், மெர்ஜ் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்ப ஃபில்டருக்கு போங்க. ஃபில்டரில் போய்ட்டு ஷார்பனில் போய்ட்டு அன்ஸ்பிளாஷ் இருக்கும், அன்ஸ்பிளாஷில் ஸ்ட்ரென்த் 100 வச்சுட்டு கீழே ரேடியோ 2 வச்சுருக்கேன், வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. திரும்ப ஃபில்டருக்கு போய்ட்டு அதில் வந்து ஸ்லைலைஸில் டிஃப்யூஸ் இருக்கும். டிஃப்யூஸில் என்ன பண்ணோன்னா, லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம், 90 degrees. அதை வந்து இமேஜில் இருக்கும் ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து டிஃப்யூஸ் கொடுக்கணும். ஃபில்டரில் மேலே டிஃப்யூஷன் காட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா ப்ரீவியஸாக யூஸ் பண்ண எஃபெக்ட் வந்து டிஃப்யூஸில் மேலே காட்டும். நம்ம ப்ரீவியஸாக டிஃப்யூஸ் யூஸ் பண்ணுறதுனால டிஃப்யூஸ் மேலே காட்டுது. இப்போ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எதுவும் ரொட்டேட் பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் வைஸ் ரொட்டேட் பண்ணணும். நான் வந்து 4 times ரொட்டேட் பண்ணேன் மொத்தம். 4 times ரொட்டேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் நீங்கள் டிஃப்யூஸ் கொடுத்து கொடுத்து தான் போகணும். நீங்கள் 4 times கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், இமேஜில் என்னென்ன சேஞ்சஸ் மாறி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபில்டருக்கு போக போகிறோம். திரும்பியும் ஃபில்டருக்கு போங்க. ஃபில்டரில் வந்து நாய்ஸ் இருக்கும், நாய்ஸில் ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரென்த்து வந்து 10 வச்சுட்டு இங்கே எல்லாமே 0 வச்சுட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு வேறு எதுவும் மாற்ற தேவையில்ல. திரும்பி என்ன பண்ணுங்கள், ஃபில்டருக்கு போங்க. ஃபில்டரில் வந்து அதர்ஸ் ஷார்பனில் அன்ஸ்பிளாஷ் இருக்கும், அன்ஸ்பிளாஷில் போய்ட்டு அது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்படியே திரும்பி திரும்ப கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும், அந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போய்ட்டு அதர்ஸில் இருக்கும், அதர்ஸில் ஹை பாஸ் கொடுத்துருங்க. அதை அப்படியே கொடுத்து அதில் இருக்க ரேஷியோ 2 அப்படியே வச்சு கொடுங்க. கொடுத்துட்டு அதை திரும்பி வந்து ஓவர்லேக்கு மாற்றினா மாற்றினா உங்களுக்கு தெரியும் இமேஜ் சேஞ்ச் ஆகிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் ஒரு எஃபெக்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு கலர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பிங்க்கும் ரெட்டும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் அதே கலர் வேணும்னா நீங்கள் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, மாற்றி போட்டுக்கலாம் கோடை. இல்லை நீங்கள் உங்கள் விஷயத்தில் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் 2 colors வைக்கிறேன். நான் ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிறு ஒரு கலரும் இன்னொரு சிறு கலரும் நான் வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷில் கொடுக்க போகிறேன். ஹார்ட் ப்ரெஷ்ஷில் கிடையாது, சாஃப்ட் ப்ரெஷ்ஷில் கொடுக்க போகிறோம். பாருங்க, நான் வந்து இங்கே பிங்க் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து ரைட்டில் வந்து பிங்க், லெஃப்டில் வந்து ரெட். இப்போ நான் கொடுத்துட்டு நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்னதாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா கலர் பண்ணிட்டேன், பண்ணிட்டு பிளெண்டிங் மோடில் வந்து நான் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் வேறு எதாவது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓவர்லே வச்சுருக்கேன், ஓவர்லேயில் போய்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுவேன். இப்போ ரொம்ப ஷேடோ ரொம்ப கலராக தெரியல, இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் கண்டிப்பாக. நான் அதாவது ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாத்துலேயும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி என்ன ஒன்றா பண்ணலாம். ஏன்னா ஒப்பாசிட்டி வந்து ஃபோட்டோஷாப்னா ஒப்பாசிட்டி முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் நான் பண்ண இமேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் மறக்காம ரிப்ளையும் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் புது வீடியோ கூட அப்படின் இது முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எஃபெக்ட் கற்றுக்கினா மட்டும் போகாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.